ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஹவுஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் லக்னம், அதாவது ஃபர்ஸ்ட் ஹவுஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோன்னா ராசி என்ன என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? சரி, ராசி என்ன என்ன, சந்திரன் நிற்கக்கூடிய இடம், அதாவது சந்திரன் வந்து இப்போ மேஷத்தில் நிற்கிறாருன்னா அவங்களது மேஷ ராசி, இப்போ ரிஷபத்தில் நிற்கிறாருன்னா அவங்க ரிஷப ராசி. அதாவது நிறைய பேர் லக்னம்னா என்னன்னு தெரியல. லக்னம்னா இப்போ உங்களுக்கு ஜாதகட்டம் இருக்குன்னா அதில் லான் போட்டு கிராஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதோ இதுதான். இப்போ மீனத்துக்கு பார்த்தோன்னா இது மீன லக்னம், இது வந்து மேஷ லக்னம், இது வந்து ரிஷப லக்னம், இது மிதுன லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, லக்னம்னா என்ன, லக்னம்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்றாம் வீடு. நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றாம் வீடு, ரிஷபம் வந்து ரெண்டாக வரும், மிதுனம் வந்து மூணாக வரும், கடகம் நாலாக வரும். அதே நீங்கள் இப்போ மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னா மிதுனம் ஒன்றாக வரும், கடகம் ரெண்டாக வரும், சிம்மம் மூணாக வரும், சரிங்களா? சிம்ம லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா இது சிம்மம் ஒன்றாக வரும், கன்னி ரெண்டாக வரும், துலாம் மூணா, அதாவது லக்னம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், செகண்ட் ஹவுஸ், தேர்ட் ஹவுஸ், ஃபோர்த் ஹவுஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? இப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் லக்னம்ன்றது எப்படி வருது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஒருத்தரோட ஜாதகர், அவர் பேர் ரவி. அதுக்கப்புறம் அவர் தேதி பார்த்தோன்னா செப்டம்பர் 9, 2002 பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் நேரம் 2:04 PM பிறந்திருக்காரு. அவர் இடம் பார்த்தோன்னா திருநெல்வேலி, அதாவது தனுசு லக்னம், தனுசு லக்னத்தில் அவர் பிறந்திருக்காரு, சரிங்களா? சரி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், சரிங்களா? அப்போ லக்னம்ன்றது எப்படி வந்தது 2 மணி நேரமா அப்படின்னு பார்த்தோன்னா, 12 வீட்டுக்கு 24 மணி நேரம் பிரித்து தரணும்னா ஒரு வீட்டுக்கு 2 மணி நேரம், சரிங்களா? அப்போது ஒவ்வொரு லக்னம்ன்றது ஒரு வீட்டில் 2 மணி நேரம். இப்போ தனுசில் இருந்துச்சுன்னா தனுசு லக்னம் வந்து 2 மணி நேரம் இருக்கும். அதே சமயம் இப்போ மகர லக்னத்தில் வந்து 2 மணி நேரம் இருக்கும், கும்ப லக்னத்தில் 2 மணி நேரம் இருக்கும், மீன லக்னத்தில் 2 மணி நேரம் இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே, இந்த லக்னம்ன்றது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து சூரிய உதயம், சூரியத்தோட கதிர் வீச்சுகள்ன்றது படணும், சரிங்களா? அதில் வந்து நம்ம சூரியத்துலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து சூரியன் வந்து 9வது வீட்டில் இருக்கார். இப்போ சூரியன் பார்த்தோன்னா சிம்ம லக்னத்தில் இருக்காரு. ஸோ அதனால் அவர் 6லேருந்து 8 உதிக்கிறாரு. அதே இப்போ அவர் 8லேருந்து 10 பிறந்திருந்தாருன்னா கன்னி லக்னமாக வரும், 10லேருந்து 12 பிறந்திருந்தாருனா துலாம் லக்னமாக வரும், 12லேருந்து 2 பிறந்திருந்தாருன்னா விருச்சிக் லக்னமாக வரும். இப்போ அவர் 2-4 பிறந்திருக்காரு, அதனால 2லேருந்து 4 என்ன லக்னம் வருதுன்னா தனுசு லக்னம் வருது, சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லக்னம்னா எங்கேருந்து கணக்கு வருது, அதாவது சூரியன் எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து 6லேருந்து 8, 8லேருந்து 10 அந்த டைமிங் வந்து வந்துடணும், சரிங்களா? சரி, ஓகே, லக்னம் என்ன என்ன, லக்னம்னா உங்களுடைய முதல் வீடு. முதல் வீடுனா என்ன, வீடுன்னா நமக்கு மட்டும்தான் அது சொந்தம். இப்போ எல்லாரும் ராசி ராசின்னு தானே சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ராசின்றது என்னது, நம்மளுடைய சந்திரன். நம்ம சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் நம்மளுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சந்திரன்னா என்னது, மனோகாரகன், நம்மளுடைய மனசு, நம்ம நினைக்கக்கூடிய விஷயம்தான், நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சந்திரன், ஓகே, சரிங்களா? அதுதான் உங்களுடைய ராசி. ஆனால் லக்னம்னா என்ன, நம்மளுடைய ஆட்டிடியூடு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, நம்ம எப்படி நடக்கிறோம், நம்மளுடைய கலரு, நம்மளுடைய ஸ்பீச்சு, நம்மளுடைய ஃபேஸு, நம்ம எப்படி இருப்போம், நம்ம ஆக்ரோஷமாக இருப்போமா இல்லாட்டி சாஃப்டாக இருப்போமா, பார்க்க அழகாக இருப்போமா இல்லை நல்லா இருப்போமா, அதெல்லாம் லக்னம் தான் குறிக்கும், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னு சும்மா எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் லக்ன சீரீஸ்ன்னு தனியாக போடுவேன், மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம்ட்டு. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. மேஷ லக்னம்னா என்ன, மேஷ லக்னம் பார்த்தோன்னா காலபுருஷனுக்கு பார்த்தனா 1வது வீடு மேஷ லக்னம். அப்போ ஒன்றுனா என்ன, ஒன்றுன்னா நாம அப்படின்னு நம்ம சொன்னோம், சரிங்களா? அப்போ மேஷம்னா என்ன, நம்ம அவனை பத்தி தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பான் மேஷ லக்னக்காரன், சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லக்னம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. அதாவது சூரியன் எங்க இருக்காரோ அந்த இடத்துல இருந்தா நம்ம டைமிங், 6லேருந்து 8, 8லேருந்து 10ன்றது நம்ம எந்த டைம்ல பிறந்திருக்கோமோ அப்போ லக்னம்ன்றது நமக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய அப்டேட்டான வீடியோஸ்ன்றது வந்துகிட்டே இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் தான் உங்களோட டவுட்ஸ் என்ன, உங்களோட டவுட்ஸ் எல்லாமே என்னால் கிளியர் பண்ண முடியும். ஸோ சரிங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.